அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எது மலையை விட பெரியது? இதற்கான விடையை இந்த திருக்குறளில் காண்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் திருக்குறள் கேட்டு மகிழுங்க. பால் அறத்துப்பால் அதிகாரம் அடக்கமுடைமை, ஆங்கிலத்தில் த பொசிஷன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். திருக்குறளின் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பிரிது. திருக்குறள் எண் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரிது. மேலும் திருக்குறளை அறிய என்னுடைய திருக்குறள் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். தினமும் ஒரு திருக்குறள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். விளக்கம்: தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும். அதாவது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் ஒரு சீரான நிலையான ஒரு விதத்தில் நம்ம இருந்துட்டு அடங்கி, அதாவது அடக்கமுடைமையினாலே ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அடக்கமோடு நம்ம பார்த்து அந்த மாதிரி இருக்கனுடைய உயர்வு வந்து மலையினும் மான பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் நீதி நெறி தவறாமல் அடங்கி வாழ்வனுடைய வாழ்க்கை வந்து மலையினும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: இன் இஸ் ஸ்டேஷன் ஆல் அன்ஸ்வேரிங் இஃப் மேன் செல்ஃப் சப்ஜூ கிரேட்டர் ஹீ தேன் மவுண்டைன் ப்ரவுட்லி ரைசிங் டு த வியூ. அதாவது அவருடைய நிலை, அதுதான் நிலை தான் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து மாறுபடாமல் தன்னடக்கத்தோட செல்ஃப் சப்ஜூடு இருக்கிறவங்களுடைய அந்த புகழ் வந்து மலையோட பெருசு, கிரேட்டர் தேன் மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல திருக்குறள், அடங்கி ஒழுக்கமாக வாழ்பவருடைய சிறப்பு பற்றி கூறுகின்ற ஒரு திருக்குறள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் மை சேனல். நன்றி, வணக்கம்.